கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் வடை. இது நம்ம செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம இந்த டேஸ்டியான அவல் வடை எப்படி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு பவுலில் நான் இன்றைக்கி மெஷரிங் கப்புக்கு 3 கப்பு சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட எந்த அவல் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அவல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சு அவலை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சில அவல் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிட்டோம். 1 பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்திற்கேற்ப மிளகாய். நான் 1 மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம பிழிஞ்சு வச்ச அவல் கூட 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, அவலில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே நமக்கு போதும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வடை பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, மிதமான சூட்லேயே வச்சு நம்ம வடை பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு 2 பக்கமும் ஈவனாக பொரிஞ்சு வந்துருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக. இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் நம்ம வடை பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இந்த டேஸ்டியான சூப்பரான இன்ஸ்டன்ட் அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈவினிங் டைமில் டீ குடிச்சிக்கிட்டே நம்ம வடை சாப்பிட்டோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த வடை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.